நான் நிரபராதி. எனக்கு எதிராக அவர்களை தயார் செய்த உன் சொற்களை நான் நம்ப வேண்டும் இல்லையா? நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக 4-3-8 ஆகிவிடும் இல்லையா? பலே, உன் வாயிலிருந்து வெளிப்படும் வாட்ட சாட்டமான வார்த்தைகளை உன்னை அடையாளம் காட்டிவிட்டன. நீ ஒரு திறமையான குற்றவாளி என்று நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு. முட்டாளே, என்னையா எதிர்த்து பேசுகிறாய்? எரிமலையோடு விளையாடி விட்டாய். எனக்கு அடிபணிவதை அடிமைத்தனம் என்று கூறும் அதிக பிரசங்கிகளே, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அடிமைகளாகவே இருங்கள். இதனையும் இந்த கும்பலையும் கொண்டு போய் கன்னித்தீவில் அடிமைகளாக விட்டுவிடுங்கள். பூங்குடி, நீ 1000 அடிமைகளுக்கு சொந்தக்காரியாகி ஆனந்தமாக வாழ வேண்டும். அதை இந்த செங்கப்பன் பார்த்து மகிழ வேண்டும். இந்த அழகையெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட உன் தாயும் தந்தையும் இல்லையே என்பது எண்ணும் போது என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. அந்த குறையே எனக்கு தெரியவில்லை. என்னை பாதுகாக்கும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன கவலை? மகிழ்ச்சியான செய்தி என்ன? அடிமைகளை விற்கும் கப்பல் ஒன்று நமது தீவிற்கு வந்திருக்கிறது. இதோ வருகிறேன். நானும் வருகிறேன். நீயும் வர. இந்த இயற்கை வளம் கொழிக்கும் தீவை எங்களிடம் உள்ள ஆட்களாலும் மிருகங்களாலும் செம்மைப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் இந்த அடிமைகளை விலைக்கு வாங்குகிறோம். வெறும் சொத்தைகளை எங்கள் தலையில் கட்டிவிடாதீர்கள். இந்த பயல்கள் ஒவ்வொருவனும் 2 எருமை பலம் கொண்டவன். அடுத்த முறை நாங்கள் இங்கு வருவதற்குள் இந்த பூமி இவர்களால் பொன்மயமாகிவிடும். எல்லோரும் வசியாக வரிசையில் நில்ல. எல்லோரையும் பல்லை காட்டச் சொல்லு. என்ன புதுமுறை? பல்லை கண்டுதான் பார்த்து பரிசோதிக்க வேண்டும். அடிமைகளே, ஐயா சொற்படி ஒவ்வொரு பல்லை காட்டுங்கள். என்ன திமிர்? பல்லை காட்டு. பயந்துடுவிய. எலும்பு, பல்லை காட்டுகிறாயா இல்லையா? பரதம் போயா, நீதான் இவருக்கு பொண்ணு வாங்குற, பல்லை இனி இழிக்கிற. நான் யாயா காட்டணா? பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு பயலுக்கு பல்ல காட்டதில்ல. இவன் தான் மணிமாறன், மருத்துவன், ஆனால் கொஞ்சம் முரடன். இந்த அடிமைகளுக்கு நாம் தலைவனை போல. தலைவனா? வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி ஆட்கள் எங்கே நமக்கு கழுத்தறுக்கும்? நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவனை மட்டும் தனியே எப்படி அழைத்துச் செல்வது? ஏன் அழைத்துச் செல்கிறீர்கள்? கடல் விரிந்து பறந்து கடக்கிறது. வீசி அறியுங்கள். திருக்கைக்கும் பொறாவுக்கும் திட்டிக்கு விருந்தாகட்டும். செங்கப்பரே, நம் தீவில் தான் அரவங்களின் தொல்லை தாங்க முடியவில்லையே. இந்த மருத்துவரை நாம் பயன்படுத்திக் கொண்டால் என்ன? அதற்காக இந்த பிள்ளை பூச்சை வயத்தில் கட்டிக்கொள்ளுங்கிறாயா? என்னானோ பூங்கொடி, எதையுமே நீ நியாயப்படுத்தி காட்டி விடுகிறாய். சரி சரி, ஏ அதிகாரி, ஆளுக்கு 100 பொன் தான் சம்பளமா? சரிதாங்க. ஏய், இவைகளை ஓட்டிச் சென்று நமது பெரிய பட்டியில் அழை. என்ன, நம்மளெல்லாம் ஓட்டிட்டு போக போறாங்களாமே? நாம் என்ன ஆடா மாடா? அதைவிட மோசம், மலிவான அடிமைகள். நம் வீரம் எங்க? செத்து விட்டதா? நேரம் வரும், உன் வீரத்தை காட்டு. கர்ம பூக்கிற மரம், நமக்கு மாமி என்ற பட்டம் வேற. வெக்கேடு. நீ என்னப்பா அதுக்குள்ள சலிச்சுக்கிற? யார் என்ன, நியாயம் தானே அவன் பேசுறது? இதுதானே நம்ம தொழிலே? அங்க ஒரு சர்வாதிகாரி அக்கிரமம் பண்ணான்னு சொல்லி போட்டு அவனை எழுத்து சண்டை போட்டோம், போராடினோம். இங்க என்னடா, சம்பந்தம் இல்லாத செங்கப்பனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்க நல்லா இருக்கா? இவனா உல்லாசமாயிர, இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு உழைச்சாதான முடியும். போங்கப்பா, போய் வேலையை பாருங்க. இல்லன்னா கிடைக்கிற ஒரு உருண்டை கழிக்கும் ஆபத்து வந்துடும். காலம் அறிஞ்சி மணிமாறன் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு. நல்லா கவனிச்சார். இவங்க அப்பா வேளாண் கட்டு போய் இவருக்கு கத்தி சண்டையெல்லாம் கத்து கொடுத்தார். இவர் என்னடா, ஊருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி போட்டு மருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்னடா, கன்னித்தீவுக்கு வந்தாரு, கட்டையில பார்த்தாரு, வெட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இவரு தாப்பா நம்ம விடுதலையை கவனிக்க போறாரு. அதெல்லாம் போங்கப்பா. அறவேக்காடு, பொறுப்பு சுமந்துட்டு இருக்கிறவன் உன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான். செஞ்சால் வருது, கொட்டுறதுக்கு முன்னால வெட்ட ஆரம்பிங்க. பாவம், இழைப்பா இருக்கிறீர்களா? இளநீர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லட்டுமா? சின்னப்பா, அது பட்ட மரத்துல பால் வடியுது. அடிமை பேய்களை வேலை செய்ய சொன்னால் வெட்டுக்கதையா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பாட்டி கதையா பேசுவான்?
நாங்களும் இந்த மாதிரி மனுஷன்தாயா? எங்க குலத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறியே? ஏன் எங்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறியே? உங்களுக்கு நீங்கள் தலையால் நடந்திருக்கிறீர்கள், அதனால் தான் கண்களிலே மண் விழுந்திருக்கிறது. நான் சொல்வது பொய்யா? நான் பொய் என்று சொல்லவில்லையே, நீங்கள் சொல்வது மெய்யல்ல என்று சொல்லுகிறேன். தண்ணீர் அழகா, இவர்கள் கண்களை துடைத்தனர். எனக்கு கிடைக்காதான் வெறும் கண் துடைப்பு வேலை தானா? எங்க மோட்ட காட்டி போகல. இங்கே எதற்காக வந்தீர்கள்? கோவிலுக்கு. பக்தை வர காரணம் தேவையில்லை. கோபுரம் எல்லாம் கோயில் ஆகிவிடாது. நீங்கள் நாடி வந்திருப்பது வெறும் கோயில். தெய்வம் தன்னை தெய்வம் என்று ஒருபோதும் அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை. இளவரசி, ஊருக்கு உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டால் உள்ளம் குருடாகிவிடும். சிந்திக்காமல் எடுக்கும் முடிவும் சிதைந்துவிடும். நில்லுங்கள். உங்களுக்கு என் மனநிலை புரியவில்லையா? இல்லை, அதை புரிய வைக்கும் சக்திதான் எனக்கு இல்லையா? புரிகிறது. பிடிவாதமாக மனத்தின் நோயை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். தங்கள் மீது நான் கொண்டிருக்கும் காதலே நோயானால் அந்த நோய் உயிர் உள்ள வரைக்கும் என்னை பிரியாது இருக்கட்டும். சோலையில் வீச வேண்டிய பால் நிலவு நீங்கள், பாலைவனத்தில் வீசி பயன் என்ன? ஏன் இப்படி பேதப்படுத்தி பேசுகிறீர்கள்? தங்கள் உள்ளத்தில் இடம்பெறும் தகுதி எனக்கு இல்லையா? ஓ, இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தகுதிதான் எனக்கு இல்லை. ஏன் இல்லை? நான் ஒரு அடிமை. ஆகாச தாமரை போல் நீரிலே மிதப்பவர், நிலையில்லாதவர். என்னை மறந்து விடுங்கள். சுலபமான காரியம் ஆண்களுக்கு, பெண்களின் நிலை அது அல்லவே. இதோ இந்த கடலில் எழும்பும் அலைகள் இதிலேயே அமைந்து விடுவதைப் போல என் ஆசை அலைகளும் துன்ப கடலிலேயே அழிந்து போக வேண்டியதானா? வேறு வழியே இல்லை. நாடாளும் இளவரசியும் நடைபால் வாசியும் ஒரு காலம் ஒன்றாகவே முடியாது. ஐயோ, என் இதயத்தின் நம்பிக்கை எல்லாம். இளவரசி, கொள்ளைக்காரர்களின் கப்பல் போய்விடும். சீக்கிரம் பார்க்கிறேன். நிலம் தெரியாமல் பேசுகிறேன். வாழ்ந்து
வெண்மொழி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொள்ளைகள் ஊருக்கு பூந்து விடுவார்கள். எப்போதும் காவலர் பாதுகாப்பிலே இருக்கு. அம்மா வெளியே போவாதீங்க. ஆபத்து ஆபத்து நமக்கு மட்டும்தானே. அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டா ஒரு பெரிய வீரருமா, அவருக்கு தன்னை காப்பாற்றிக்க தெரியும். வாங்க நம்ம போ. மணிமாறா மணிமாறா, நமது தீவை கொள்ளையர்கள் சூழ்ந்து கொள்ளப் போகிறார்கள். இப்போதுதான் உன் வீரம் வெளிப்பட வேண்டும். நாங்களும் அடிமைகள், எங்களால் என்ன செய்ய முடியும்? ஐயோ அப்படி சொல்லாதே மணிமாறா, அப்படி சொல்லாதே மணிமாறா. நேரம் ஓடுகிறது, பகைவர்கள் நெருங்கி விட்டார்கள். மணிமாறா உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன். மணிமாறா என் வீரர்கள் வேறு திசை போயிருக்கிறார்கள். உங்க வீரனுக்கு எந்த திசைக்கு போனாங்களோ அங்கேயே பகைவர்களையும் கூட்டி போவானே. விளையாடுகிறாயோ? இரு இரு, உன்னை கவனித்துக் கொள்ளுகிறேன். மணிமாறா இப்போது நீதான் என் தளபதி. உனது வீரர்களின் திறமையில் எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. எப்படியாவது நிலவை சமாளித்து விடு. பகுத்தறிவுள்ள மனிதர்களாகி உங்களை சுதந்திர வீரர்களாக்குகிறேன். இனிமேல் அடிமை என்ற பேச்சே இங்கு எழாது. போதுமா? மகிழ்ச்சி, நீங்கள் போங்க. இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான போர்க்கருவிகளை எல்லாம் இப்போதே அனுப்புகிறேன். சீக்கிரம் அனுப்புங்க. நண்பர்களே புறப்படுங்கள், நமக்கெல்லாம் விடுதலை. நீங்கள் எல்லாம் புறப்படுவதாக உத்தேசமே இல்லையா? எங்கே எவ்வளவுக்கா? போராட்டத்தில் எதிரிகள் தான் சாக வேண்டும் என்ற நியதி இல்லையே? சாகிறதுக்கு நாங்க தயாரு. ஆனா எங்க உயிர் யாருக்காக போகணும் அப்படிங்கறதுலாம் தகராறு. நாம் நமக்காகத்தான் போராட போகிறோம். செங்கப்பன் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் கேட்கவில்லையா? ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? உண்மையைத்தான் சொல்லுங்களேன். உங்களுடைய என்ன பாராட்டமும் அதுக்காக நீங்களா சாகுங்களா? என்னை நோக வைக்காதீர்கள், என் எண்ணத்தை களங்கப்படுத்தி மகிழாதீர்கள். அவர் மேல நான் பழி சுமத்துற? நீ மனுஷன் ஜென்மமாறா? கேட்டு சும்மா இருக்கீங்க, போட்டு உடையிறாங்க. அவன் ஏதோ ஆத்தத்தில் உழவி விட்டான். குழந்தையின் பிஞ்சுக்கால் நம் நெஞ்சிலே பட்டால் அதற்காக அந்த காலை வெட்டியா விடுகிறோம். முடிந்தால் நம்பிக்கையோடு என்னை பின்பற்றுங்கள். இல்லாவிட்டால் நான் தனித்தேன் என்று போராடுவது தீர்மானித்து விட்டேன். அண்ணே வாழ்ந்தா நாங்கள் உங்களோட தான் வாழ்வோம், செத்தாலும் நாங்க உங்களோட தான் சாவோம். என்னடா சொல்லுவது? நமது கொள்கை அல்ல. போயிருந்து எழுந்திருங்கள். அவன் செய்த தவறுக்காக அவனை மன்னித்து விடுங்கள். உங்கள் கப்பலோ களஞ்சியமோ எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வேண்டுவது எங்கள் தாயகத்தின் விடுதலை, அதுவே எங்கள் லட்சியம். அதற்கு கன்னித்தீவை நாட்டில் அவா போராட வேண்டும். நீங்கள் நினைப்பது போல எங்கள் அன்னை பூமி கன்னித்தீவல்ல, நெய்தல் நாடு. அதன் கொடுங்கோலன் சர்வாதிகாரி எதிர்த்து போராடியதற்காக நாங்கள் அனைவரும் கன்னித்தீவில் அடிமைகளாக விற்கப்பட்டோம். அப்படியா? உங்கள் சரித்திரம் கண்ணீரால் எழுதப்பட வேண்டியது. நீங்கள் நினைத்தால் அதை மாற்றிவிட முடியும். எப்படி? எங்கள் நாட்டு காட்டு பகுதியில் உள்ள கடற்கரையில் இறக்கி விட்டு விட்டால் அதுவே போதும். நீ என் உயிரை காத்த உத்தமன், உனக்காக இது கூடவா செய்ய மாட்டேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். கப்பல் நகர்ந்தால் மறுகணம் கூடாகிவிடும். மறுபடி எச்சரிக்கிறேன், எனக்கு துரோகம் செய்து விட்டு யாரும் தப்பு செல்ல முடியாது. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. மறுமாறு மட்டும் கட்டாயம் கிடைக்கொண்டாக வேண்டும். பீரங்கி தயாராக இருக்கிறது, உங்கள் பதில் என்ன? சுடாதீர்கள், உங்களுக்கு நான் தானே பலியாக வேண்டும். இதோ நானே வந்துவிட்டேன். எனக்காக எல்லோரையும் கொள்ளாதீர்கள். அண்ணே உங்க உயிரை எதிரிக்கு பணைய வச்சுட்டு நாங்க போய் எந்த கோட்டையை பிடிக்க போறோம்? என்னை நீங்கள் தலைவனாக மதிப்பது உண்மையானால் என் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும். நான் கரைக்கு செல்வதை யாரும் தடை செய்யக்கூடாது. உங்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். எல்லோரும் எனக்காக சிரமப்படுவதை காட்டிலும் உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஒருவன் தொல்லைப்படுவதில் என்ன தவறு? என்னையும் என் எண்ணத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மறுத்தாலும் என் மனம் மாறாது. தைரியமாயிருங்கள், வருகிறேன். செல்வராணி அவர்களே,
உங்கள் உதவி நாடி வந்திருக்கிறார்கள். கையேந்தியவருக்கு கருணை காட்ட வேண்டியது நமது கடமை. யார் இவர்கள்? வீரத்தால் என்னை அடிமை கொண்ட வீரர்கள். நஞ்சப்பா, அரசாங்க விருந்தினர்களை இப்படித்தான் வரவேற்பது எங்கள் தீவின் வழக்கம். முது தீவு கொடுத்த வாக்கு மீறுகிறவர்களை நாங்கள் மனிதர்களாகவே மதிப்போம். கேட்டு செல்லுங்கள். போதும் சிரிப்பு. எதற்காக எங்களை இப்படி நிறுத்தியிருக்கிறாய்? பேரம் பேச. வளமான நாட்டையும் வாழ்ந்த வீட்டையும் இழந்து அனாதைகளாக நிற்கும் எங்களிடம் என்ன இருக்கிறது பேரம் பேச? வீரம் இருக்கிறது, தீரம் இருக்கிறது, மதியூகம் இருக்கிறது எங்களை வெல்லும் அளவுக்கு. அதை தானம் தர முடியாது. முடியும். நீ எங்கள் கூட்டத்தில் சேர்ந்து விட்டால் கொள்ளைக்காரனாகவா? நானா? ஆ, இதுவரை என்னிடம் பிடிபட்ட யாருக்குமே நான் தராத பெருமை இது. ஓஹோ, பாவத்தை பங்கு போட்டுக் கொள்வது பெருமையா? பரிசுத்தமாக வாழும் என் மேல் ஏன் பாவக்கரை பூச நினைக்கிறேன்? தர்மோபதேசம் தேவையில்லை. மகன்களின் இந்த எண்ணத்தை என் வீரர்களின் இடத்தை ஈடு செய்ய உன் ஒருவனால் தான் முடியும். என் வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. மறுத்தால் மரணம் நிச்சயம். கொள்ளைக்காரனாகி அநியாயத்திற்கு இரையாவதை காட்டிலும் மரணத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். ஆனால் காரா, உன் அகம்பாவம் உன்னை மட்டுமல்ல உன் தோழர்களையும் அழித்துவிடும். இவர்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தார்கள்? என் பொருட்டு இவர்கள் சித்தவதைப்படுவதை நான் தாங்கவே முடியாது. இவர்களை விட்டுவிடு. ஓஹோ, அப்படி போகிறதா கதை? கதையின் முடிவை போலே தெரிந்துவிட்டது. இந்த ஆட்டு மந்தை உன் கண் முன்னாலேயே அலறி தாக்கப் போகிறது. பார் நஞ்சப்பா, தண்டனை நிறைவேறட்டும். என்னை வேண்டுமானால் கூறு போடுங்க. என் கண்மணிகள் விட்டுவிடுங்க. இவர்கள் மீது இத்தனை அன்பும் அக்கறையும் இருப்பது உண்மையானால் என் நிபந்தனை ஏற்றுக் கொண்டிருப்பாயே. எனக்கு ஐயோ வேண்டும், நான் சொல்வதை கருதிக்கிறேன். கொள்ளைக்காரனாக நான் சம்மதிக்கிறேன். தீர்த்து எங்கே உறுதிமொழி கொடு. இன்று முதல் இத்தீவின் விசுவாசம் உள்ள பிரஜையாவே. விசுவாசம் உள்ள பிரஜையாவே. இத்தீவின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பே. கட்டுப்பட்டு நடப்பேன். நஞ்சப்பா, அவர்களை விடுதலை செய். உனது புத்திசாலித்தனமான முடிவால் அதிர்ஷ்ட தேவதையை என் கையில் சிக்கிக் கொண்டார். இன்று முதல் இத்தீவின் துணைத் தலைவன் நீதான். ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துவிடக் கூடாது. நீ கொள்ளையடிக்கப் போகும் போதெல்லாம் என் ஆட்கள் தான் உன்னுடன் அதிகமாக வருவார்கள். உன் ஆட்களில் பெரும்பாலோர் என் கண்காணிப்பில் இருப்பார்கள். நீ தப்பிச் செல்ல முயன்றால் இவர்கள் கதி. ஜாக்கிரதை பிரபு. அவன் உபதேவனானால் என்னுடைய புதவி? முட்டாளே, அவனை கண்காணிக்கும் பெரிய பதவியே உன்னுடையதுதான். கிடைத்திருக்கிய எந்த பொருளையுமே தலைவன் கண்ணில் காட்டாமல் மறைப்பது தவறல்லவா? நீங்கள் இங்கு காண்பது பொருள்கள் அல்ல, உயிர்கள். கொள்ளையிடும் போது நம்மிடம் சிக்கும் உயிர்களை கூட பொருள்களாக கருத வேண்டும் என்பதே இத்தீவின் சட்டம். மன்னிக்கவும், ஒருவேளை அவர்கள் பொருள்களாக கருதப்பட்டாலும் அவைகள் என் சொந்த பொருள்கள். இல்லை, இவை அரசாங்கத்துக்கு சொந்தமானவை. பொருள்களாக இருந்தால் சமமாக பங்கிட வேண்டும். பெண்களாக இருந்தால் பகிரங்கமாக ஏலத்தில் விட்டு எவன் அதிக தொகைக்கு அவர்கள் எடுக்கிறானோ அவனே அவளை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் சட்டம். நஞ்சப்பா, சம்பிரதாயப்படி இவர்களை ஏலத்தில் விட ஏற்பாடு செய். நஞ்சப்பா பிரபு, இந்த 100,000 பொன். 100,000 பொன்னா? கோடி கொடுக்கலாம் அவளுக்கு. மணிமாறன் கொண்டு வந்திருக்கும் மாணிக்க சிலைக்கு
என்னையே கூட விலையாக கொடுக்கலாம். நஞ்சப்பா, அந்த அழகு சிலை என் அந்த புறத்தை அலங்கரிக்க வேண்டும். இனி என்றென்றும் அவள்தான் என் இல்லத்தரசி. இன்று இரவு அவள் உங்கள் உறவு, அது என் பொறுப்பு. சவாஷ். ஒரு சந்தேகம். என்ன? ஏலத்தில் ஒருவேளை போட்டி இருக்குமோ? புட்டார், ஒரு பெண்ணை லட்சம் பொன் கொடுத்து வாங்கக்கூடியவன் இந்த தீவில் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? ஒரு லட்சம் பொண்ணுக்கு மேல் யாரும் விலை கேட்க மாட்டார்கள் என்று கனவு காண்கிறார் என் கணவர். இதோ 1.5 லட்சம் பொன், எடுத்துச் செல். எப்படியாவது அவளை ஏலத்தில் எடுத்து உன்னுடையவளாக்கிக்கொள். நானா? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதோ இல்லையோ, எனக்காக நீ இதை செய்தேயாக வேண்டும். பாருங்கள் இந்த பொற்சிலையை, நமது தீவின் வரலாற்றிலேயே இவ்வளவு சிறந்த பேரழகியை இந்த ஏலத்தில் பார்த்ததே இல்லை. இவள் இடையசித்து ஆடினால் என்னால் வர்ணிக்கவே முடியாது. பாருங்கள் இவளை, நன்றாக பாருங்கள், பாருங்கள் இவளை. ஆடு. ஆடமாட்டாய்? பார்ப்போம். இவள் விலை ஒரு பொன். கேளுங்கள், ஒரு பொன். 10,000 பொன். 50,000 பொன். 50,000. இந்த தொகை இந்த அழகியின் திருவிரலின் விலை. 60,000 பொன். 60,000 ஒரு தரம். 70,000. 1 லட்சம் பொன். 1 லட்சம் ஒரு தரம். கேட்பவர்கள் கேட்கலாம், விட்டுவிடப் போகிறேன். ஒரு தரம் 1 லட்சம். 1.5 லட்சம். 1.5 லட்சம் ஒரு தரம். 1.5 லட்சம் ரெண்டு தரம். 2 லட்சம். 2 லட்சம். ஆமா ஐயா, 2 லட்சம். இவர் கேட்கிறார். 2 லட்சம் ஒரு தரம். ஒரு தரம் 2 லட்சம். 2 தரம் 2 லட்சம். 2 தரம் 2 லட்சம். விட்டுவிடப் போகிறேன். கேட்பவர்கள் கேட்கலாம், 2 லட்சம் 3 தரம். பாருங்கள், உலகத்தின் ஒரே பாக்கியசாலியை பாருங்கள். இந்த வானத்தின் மின்னலை அடையும் பேறு மதிப்புக்குரிய நமது உபதலைவர் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அழைத்துச் செல்லுங்கள்.